Hello friends, welcome to Sherlin's Craft. நம்ம இன்னைக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு அழகான மல்லிகை பூக்கள் தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு நாலாக அஞ்சாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக இருந்தாலே நம்ம நிறைய மல்லிப்பூ செய்யலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒன்றுத்தில் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்துலேயும் நம்ம பூ தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்டியிருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தனியாக அந்த நாலு லேயரையும் பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி நாளாக ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரித்தாச்சு. இப்போ வந்து அதுலேருந்து ஒரே ஒரு பேப்பரை எடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை இன்னொரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு அந்த இடத்த நம்ம சுற்றிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு விரலில் மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த மாதிரி கையில் சுற்றினோன்னா நம்மளுக்கு மல்லிகைப்பூவோட காம்பு கிடச்சிரும். அதே மாதிரி சுற்றி இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு அந்த மொட்டு பகுதி மாதிரி இருக்க இடத்த கையில் பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் இருக்க இடத்த வந்து இந்த மாதிரி கையில் சுற்றி விட்டோன்னா நம்மளுக்கு காம்பு மாதிரி மெலிசாக அழகாக கிடச்சிரும். அதே மாதிரி நான் நிறைய பூ பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறத விட பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பூ நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மூடியில் கொஞ்சமாக க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த பூவோட மொட்டை வந்து நம்ம கை விரலில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு விரலில் வந்து லைட்டாக பெயிண்ட்டை தொட்டு அந்த பூவோட காம்பில் மட்டும் இந்த மாதிரி இப்படி சுற்றி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பூவோட காம்பு மட்டும் க்ரீன் கலரில் நம்மளுக்கு கிடச்சிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரியே தெரியுது பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிள், எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, உங்களுக்கே தெரியும். ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. தூரமாக இருந்து பார்த்தா யாராலையும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது இது வந்து பேப்பரில் செஞ்சது அப்படின்ட்டு. இப்போ வந்து இதை நான் கொஞ்சமாக நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு நாலு பூ மட்டும் கட்டினேன். இது வந்து ஊசி நூலில் வந்து கோத்துருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப உருட்டியாக அழகாக தெரியுது. இந்த மாதிரி ஊசியில் வந்து இதை நம்ம கோத்துட்டு அப்படியே இழுத்தோன்னா பார்க்குறதுக்கு மாலை மாதிரி நல்லா உருட்டையாக மல்லிப்பூ மாதிரி இருக்கும். கிட்ட இருந்து பார்த்தா கூட இதை சீக்கிரமாக யாராலையும் பேப்பரில் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா மல்லிகைப்பூவும் இந்த மாதிரி நான் இந்த ஊசியில் கோத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா ஒரிஜினல் மல்லிப்பூ மாதிரி நல்லா உருட்டையாக அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸி தான். பூ கட்ட தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ஊசியில் கோத்து கூட அழகாக மாலை மாதிரி பண்ணலாம். கையில் கட்டுறதை விட ஊசி நூலில் கோத்தா நல்லா ரவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக கோத்ததுக்கப்புறமா ஊசி நூலை வச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரிஜினல் மல்லிப்பூ மாதிரியே இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் மல்லிப்பூக்கும் இதுக்கும். மல்லிப்பூவில் வந்து வாசனை வரும். இது நம்ம பேப்பரில் செஞ்சனால மல்லிப்பூ வாசனை வராது. டிஷ்யூ பேப்பர் வச்சு ரொம்ப அழகான ஒரு டிஐஒய் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.